श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सङ्कल्पकल्पलतिकामवधिं क्षमायाः स्वेच्छावराहमहिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भरामशरणशरणं प्रपद्ये. ஸ்ரீ பூஸ்துதியிலே பூமாதேவி பிராட்டியாருடைய வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானுக்கு ஸ்ரீதேவி நாச்சியாரை விட பூதேவி நாச்சியாரிடம் பகுமானம் அதிகம், பிரேமம் அதிகம் என்பதை அவர் சொல்லிக்கொண்டு சுவாமி தேசியநாதரை சாதித்ததை நாம் இப்போ பார்த்தோம். இன்னைக்கு 12வது ஸ்லோகம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 11, 10 அந்த ஸ்லோகங்கள்ல இந்த பூமியை யார் தாங்குகிறார்கள் அப்படின்னு வரும்போது ஆதிசன் தாங்குகிறார்கள், திக்கதங்கள் தாங்குகின்றன அப்படின்லாம் இருக்கு. உண்மையில பகவான் தான் தாங்குகிறார், பகவானுடைய அம்சமாக ஆதிதேசன் இருக்கார். அதனால எம்பெருமான் தன் சங்கல்பத்தினாலே பூமியை தரித்து இருக்கிறான். மற்றவர்கள்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு இணங்கி அவர்கள் அதை அந்தந்த காரியங்களை செய்கிறார்கள். அதாவது எம்பெருமானுடைய பலம் இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமானுடைய சங்கல்பம்ங்கிற ஒரு பலம், நமக்கெல்லாம் பெரிய பலம் என்னன்னு கேட்டால் பகவத் சங்கல்பங்கிறது. அந்த மாதிரி அந்த பலம் இருக்கிற அப்படின்னாலே அவர்களும் பூமியை தாங்குவதாக சொல்லலாம் என்று சாதித்தார். மாத்திரமல்ல இந்த திக் பாலகர்கள், அதுக்கப்புறம் மன்வந்தர அதிபதிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்கள்லாம் பூமாதேவனுடைய அனுகிரகத்தால் தான் அந்தந்த ஸ்தானத்தை பெற்றார்கள் என்பதையும் போன ஸ்லோகத்திலே சொன்னார். இப்பொழுது 12வது ஸ்லோகம். பூதேஷு யத் ஸ்வதபிமான விசேஷ பாத்திரம் கோஷம் ததேவ பஜதீதி விபாவயந்தஹ பூதம் பிரபூத குண பஞ்சகமாத்யமேவ பிராயோ நிதர்சனதையா பிரதிபாதயந்தி. பூமாதேவி பிராட்டியாரு ஜந்துக்களில் பிராணிகளில் உம்முடைய அபிமானத்திற்கு விசேஷ பாத்திரமாக யார் இருக்கிறாரோ அவர்தான் மிக விசேஷமான பலன்களை எல்லாம் பெறுகிறார். இதற்கு உதாரணமாக பிருத்திவியை நாங்கள் சொல்லுகிறோம். பிருத்திவியை மகான்கள் சொல்லுகிறார்கள், பஞ்சபூதங்கள் அதாவது பூமி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் ஆகிற பஞ்சபூதங்களில் ஒன்றிலும் ஒன்றோ ரெண்டோ குணங்கள் இருக்கும்போது பூமியில் மாத்திரம்தான் குணங்கள் நிறைய 5 குணங்கள் இருக்கின்றன. ஜலத்திலே 4 குணங்கள், தேஜஸிலே 3 குணங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். உம்முடைய அபிமானத்துக்கு பாத்திரமான, அதாவது பஞ்சபூதங்களிலே பூமாதேவி நாச்சியாருடைய அபிமானுக்கு பாத்திரமான பிருத்திவி என்ற ஒரு பூதத்தில்தான் பல குணங்கள் இருக்கின்றன. மற்ற பூதங்களில் குணங்கள் குறைவு. அதையே உதாரணமாக காட்டி மனுஷர்களில் கூட பூமாதேவியுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாக, அனுகிரகத்துக்கு பாத்திரமாக யாரு இருக்கிறாரோ அவர்கள்தான் விசேஷ செழிப்பை சமிருத்தியை பெறுவார்கள் மற்றவர்களை விட என்பதாக மகான்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஒரு உதாரணம் காண்பிக்கிறார். பஞ்சபூதங்கள்ல எதுக்கு வந்து குணம் அதிகம் அப்படின்னு பார்த்தா பூமிக்கு தான் குணம் அதிகம். பஞ்சபூதங்கள் உண்டாகும் போது முதல்ல ஆகாசம் தான் உண்டாச்சு, அதுல சப்தம் அப்படின்ற குணம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆகாசத்திலிருந்து வாயு உண்டானது, அதுல ஸ்பரிசம்ங்கிற குணம் சேர்ந்திருக்கு. சப்தம் ஸ்பரிசம்னு ரெண்டு. ஆகாசத்துக்கு ஸ்பரிசம் கிடையாது, ஆகாசத்தை தொட்டு தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா சப்தம் வரும். ஆனா வாயு வரைச்ச வாயு தொட்டு கூட தெரிஞ்சுக்கலாம், நமக்கு வாயு காத்து வீசுறது நமக்கு தெரியுது. அதனால தொட்டு தெரிஞ்சுக்கலாம்னு என்ன தன்ன காற்று நமக்கு தெரியுது தெரியும். அடுத்து தேஜஸ் வரைச்ச ரூபம்னு ஒரு குணம் சேர்றது. தேஜஸுக்கு ஸ்பரிசமும் உண்டு, ரூபமும் உண்டு, சப்தமும் உண்டு. அடுத்து ஜலம், ஜலம் வரைச்ச ரசம்னு ஒன்று சேர்றது. இப்போ 4 குணம் இருக்கு.
ரூபம் ரசம் ஸ்பர்சம் சப்தம்னு நாலு குணம் ஜலத்தில் இருக்கு. ஏன்னா ஜலத்தில் தானே ரூபம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியும். அதாவது ஜலத்தில் தானே ரசம் இருக்கு, நாக்கினாலே அந்த ரசத்தை அனுபவிக்க முடியும். மற்ற தேஜஸ்லாம் ரசம் தெரியாது. நம்ம நாக்கை நீட்டி அந்த நாக்கில் டார்ச் தள்ளிட்டு அடிச்சாலும் வச்சுக்கோங்க, அப்போ ஏதாவது ரசம் தேஜஸ்க்கு அந்த நாக்குக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தீர்த்தம் சட்டா தெரியும். அந்த மாதிரி இருக்கு. அதனால ஜலத்தில் தான் ரசம் இருக்கு, தேஜஸ்ல ரூபம் இருக்கு. இப்படி பார்க்கும்போது ஒன்னொன்னு ஒன்னு கூடிந்தே வருது. வாயுல அதாவது ஆகாசத்துல ஒரு குணம் சப்தம், வாயுல ரெண்டு குணம், தேஜஸ்ல மூணு குணம், ஜலத்துல நாலு குணம், பிருத்திவியில அஞ்சு குணம் இருக்கு. ஏன்னா கந்தம்னு ஒண்ணு சேர்றது, ரூப ரச கந்த ஸ்பரிச சப்த, அஞ்சு குணமும் பிருத்திவியில இருக்கு. கந்தங்கிறது பிருத்திவியில மட்டும்தான் உண்டு, வேற எதுலையுமே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா அநேக குணங்கள் இருக்கக்கூடியது பஞ்சபூதத்தில் எதுவும் கேட்டால் பூமி தான். ஆழ்வார் அழகாக சாதிக்கும் போது பூநிலாய ஐந்துமாய் புனர்கண்ணின்ற நான்குமாய் அப்படின்னு சாதிக்கிறார். பூமியில் இருக்கக்கூடியது ஐந்து, புனர் அப்படின்னா தேஜஸ், ஜலம், ஜலத்தில் இருக்கக்கூடியது நாலு, தீநிலாய தீயில இருக்கக்கூடியது மூன்று, சிறந்த கால் இரண்டுமாய், கால்னா வாயு, வாயுல ரெண்டு இருக்கு, நீநிலாய துன்றுமாகி வேறு வேறு தன்மையாய்னு சாதிக்கிறார். ஆகாசத்துல ஒரு குணம் இருக்குன்னு இப்படி உபநிஷத் சொன்ன விஷயத்தை திருச்சந்திரத்துல திருச்சந்திர விருத்தத்திலே அழகா சாதிக்கிறார். அதனால அதிக குணங்கள் இருக்கக்கூடியது பிருத்திவி, அதை வேடிக்கையா சாதிக்கிறார். பிருத்திவிலேயே அதிக குணங்கள் இருக்குன்னா அது பூமாதேவி பிராட்டியாருடைய அபிமான பூதம். அது பஞ்சபூதங்கள்ல பிருத்திவியை தானே அவர் அபிமானிச்சிருக்க, மற்றெல்லாம் ஒன்று ஒன்று யாரும் யாரோ அபிமானித்திருக்கலாம். ஆனால் பூமாதேவியினுடைய அபிமான பாத்திரம் இதுவோ, அதில் தான் நிறைய குணங்கள் இருக்கும், நிறைய செழிப்பு இருக்கும். இதையே உதாரணமாக காட்டி மனுஷர்களில் கூட பூமாதேவியினுடைய அபிமானத்துக்கு யார் பாத்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல செழிப்பை பெறுவார்கள், நல்ல பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற அது சத்தியம். அது எப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். பூமாதேவியுடைய அனுகிரகத்தினாலே என்ன அதிகப்படி நமக்கு கிடைக்க போகிறது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதனால பூதேஷு அப்படிங்கிற பூதங்களில், பூதங்களில்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தம், ஒன்று பஞ்சபூதம்னு ஒரு அர்த்தம், பஞ்சபூதங்களில் பூமாதேவியுடைய அபிமான பாத்திரமானது விசேஷமாக இருக்குன்னு, ரெண்டாவது பூதம் அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்களுக்கு பொதுவாக பூதம்னு பேர் உண்டு. ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பூதம் அப்படின்னு பேர் உண்டு. சேத்தன அச்சேதன எல்லாத்துக்கும் சேர்த்து கூட பூதம்னு பேருண்டு. ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு வேதம் சொல்றதும் இல்லையோ. அதனால மனுஷர்களிலோ இல்லை ஜீவர்களில் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பூதேஷுங்கிறதுக்கு ஜீவர்களின் ஒரு அர்த்தம், இன்னொன்று பஞ்சபூதங்களில் அப்படின்னு ஒரு அர்த்தம். பூதேஷு எத் பது அபிமான விசேஷ பாத்திரம், உம்முடைய அபிமானத்துக்கு விசேஷ பாத்திரமாக எது இருக்கோ போஷம் ததேவ பஜதி, ததேவ அதுதான் போஷம் பஜதி, அதுதான் புஷ்டியை பெறுகிறது, அதுதான் செழுப்பை பெறுகிறது, அதுதான் விசேஷ உயர்வை பெறுகிறது என்று விபாவயந்தகா இதை சொல்லுகிறார்கள். இதை இதை நினைப்பார்கள் மகான்கள். அதுக்கு உதாரணமா அவர் சொல்றது என்ன கேட்டா, பூதம் பிரபூத குணபஞ்சகம் ஆத்தியம், பூதங்கள்ல பிரபூதன நிறைய நிறைய குணப்பஞ்சகம் இருக்கக்கூடிய ஆத்தியம்னா முதல் பூதமான பிருத்திவிக்குள் அதையே நிதர்சனத்தையா பிரதிபாதியந்தி, அதையே உதாரணமாக காண்பிக்கின்றனர் பிராயானா அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அவ இப்படிதான் காமிப்பான் நினைக்கிறேன் என்பதாக அர்த்தம். பூதம் பிரபூத குணப்பஞ்சகம் ஆத்தியமேத்தது பிராயோ, ஆத்தியமேத்ததுன்னு ஒரு பாடம் இருக்கு, ஆத்தியமேவன்னு ஒரு பாடம் இருக்கு, பிராயோ நிதர்சனத்தையா பிரதிபாதயந்தி, இந்த உதாரணத்தை காமிச்சு நமக்கு புரிய வைக்கிறாளாம். அடுத்த ஸ்லோகம், காந்தஸ்தவைஷ கருணா ஜலதி பிரஜானாம் ஆஜாதி லங்கனவசாத் உபஜாத ரோஷா அன்ஹாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹன சஹாம் உபயாத்யவஸ்தாம். உலகுக்கெல்லாம் தாயாரான பூமாதேவி பிராட்டியாரே, உம்முடைய நாயகனான இந்த எம்பெருமான் கருணா ஜலதி கருணை கடலாக இருக்கிறார். ஆனாலும் கூட மக்கள் அபராதம் பண்ணும்போது சாஸ்திரத்தை மீறும்போது
அவனுக்கு ரோஷம் உண்டாகி வருகிறது. அப்போ அந்த சமயத்தில் நீர் பக்கத்திலே இருக்கிறபடியால், பொறுமைய வடிவான நீர் பக்கத்திலே இருக்கிறபடியால் தான் அவனை நாங்கள் எல்லாம் சுலபமாக அணுக முடிகிறது, இல்லாவிட்டால் அணுக முடியாமல் போய்விடும் என்று அர்த்தம். போன ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம், பூமாதேவி பிராட்டியாருடைய அபிமானத்துக்கு பாத்திரமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷ குணங்கள் எல்லாம் உண்டாகும், விசேஷ செழிப்பு உண்டாகும். அந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான பிருத்திவியை உதாரணமாக வைத்து பார்த்தோம். இதுவே ஒரு அழகான சிருஷ்டி. அதாவது இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும், சிருஷ்டிங்கிறதே ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு பகவத் பிராமணர் கத்தியத்திலையும் சொல்ற சீபாஷ்யத்திலும் சாதிக்கிறார். உலகத்திலே பெரிய ஆச்சரியம் அப்படின்னா சிருஷ்டி தானா? பாகவதத்திலையும் வரும், பகவானுடைய லீலைகள்லேயே ஆச்சரியமான லீலை எனக்கு சொல்லுன்னு பரீட்சித்து கேட்கிறான். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான லீலைங்கிறது சிருஷ்டி தான். ஏன்னா எத்தனை சிஜதா சீனிவாசிய யாச்சக்ஷோரு கிரமம்னு ஒரு அதில் என்னென்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, பஞ்சபூதங்கள் இருக்கு, அதில் அஞ்சு குணங்கள் இருக்கு, ரூபாரசா கந்த ஸ்பர்சன் சப்தம். இந்த அஞ்சையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு. எல்லாம் அஞ்சஞ்சு பூதங்களும் அஞ்சு, குணங்களும் அஞ்சு, இந்திரியங்களும் அஞ்சு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ அந்தந்த இந்திரியத்தினாலே அதை தான் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பெருமாள் எப்படி இந்த பஞ்சபூத சிருஷ்டி தத்துவம் இருக்கலையோ, இதுவே ரொம்ப ஆச்சரியமானதுன்னு சொல்றான். அதுலேயும் இந்த பிருத்திவியில அஞ்சு குணங்களும் இருக்கும்போது நமக்கு போக்கியமா இருக்கிறது பிருத்திவி தான், மற்ற எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். நம்ம நன்னா அனுபவிக்கக்கூடியது பிருத்திவி தானே. அந்த பிருத்திவியை உதாரணமாக காமிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பூமாதேவியுடைய அபிமான பாத்திரமா இருந்தால் என்ன விசேஷமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பெருமாள் கிட்ட சுலபமாக போய் அணுக முடியும் நம்ம. ஏன் அப்படின்னா, பெருமாளுக்கே பொறுமையை கற்றுக் கொடுக்குற வருதா? பெருமாளுக்கு ரெண்டு குணங்கள் இருக்கு, ஒன்று கருணா, இன்னொன்று க்ஷமா, தயா க்ஷமான்னு வச்சுப்போம். அதில் கருணைய வடிவாக இருக்கக்கூடியவர் சீதேவி நாச்சியார், பொறுமைய வடிவாக இருக்கக்கூடியவர் பூதேவி நாச்சியார். பெருமாளுக்கு கருணைக்கு எந்த குறவுமே கிடையாது, கருணை கடல் அப்படிங்கிறார். ஆனாலும் நாம் அபராதம் பண்ணிட்டு பெருமாள் சன்னதிக்கு போகும்போது அவன் நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். மாத்திரம் இல்லை, நம்மளும் அவன் கிட்டேயே போக முடியாது. அதான் நம்ம அபராதம் நமக்கே தெரிய முடியும், நம்ம என்ன அபசாரம் பண்ணுறோம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கச்சு பெருமாள் கிட்ட போறதுக்கே பயப்படணும். நாம இந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ணி அபசாரங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில் பெருமாள் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு என்ன தைரியம் வருது? பெருமாளுக்கு முன்னாடி போய் நிற்கிறான்னா, தூயோமாய் வந்து நாம் தூமிடர் தூவி தொழுங்கிறார் நாச்சியார். தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவான் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு இடத்துல பெருமாள் கிட்ட போச்ச தூயோமாய் வந்து, தூயோமாய் வந்து அப்படின்னு சொல்றார். சுத்தமா இருக்கான். சுத்தங்கிறது ரெண்டு விதம், சரீரத்திலையும் சுத்தமா இருக்கணும், மனசுலையும் ஆந்தர சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுத்தியும் வேணும். அப்புறம் ஆத்மசுத்தி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சுத்தியும் வேணும், எல்லாமே வேணும். சரீரத்தில் சுத்தின்னா என்ன கேட்டால், தீட்டு வீட்டெல்லாம் கலக்காமல் இருக்கணும், ஓரளவு ஆச்சாரமாக இருக்கணும், திருமணம்லாம் எட்டுன் இருக்கணும், அப்படி தான் போகணும் கோயிலுக்கு. ஆந்தர சுத்தி மனசுத்தி அப்படின்னா என்ன கேட்டால், மனசில் கெட்ட எண்ணங்கள் விளக்கி, ராகத்வேஷங்கள் எல்லாம் விளக்கி, பக்தியோடு கூட பெருமாள் கிட்ட போகணும். ஆத்மசுத்தி அப்படின்னா என்ன கேட்டால், பாபங்கள் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து, அபசாரங்கள் எல்லாம் தவிர்த்து, சுத்த ஆத்மாவாக பகவான் கிட்ட போகணும். இப்படின்னா இருக்குள்ளே இதைத்தானே ஆண்டால் தூயோமாய் வந்து அப்படிங்கிற. தூயோமாய் வந்து அப்படின்னு சொல்லும்போது வெறும் சரீர சித்தியை சொல்லலை, ஆத்மசுத்தி பாவசுத்தி மனசுத்தி இதையும் சேர்த்து சொல்றதுன்னு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. அதனால அப்படி எல்லா சித்தியும் பெருமாள் கிட்ட போகிறதுக்கு இருக்கணும் போது நம்மளாம் எப்படி போக முடியும்? ஏன்னா அபசாரங்கள் நிறையா பண்ணுறோம், கோயிலுக்கு போகும்போதே அபசாரங்கள், கோயிலுக்கு போயிட்டே அபசாரங்கள். இப்படி துவாத்திர நிமிஷத்து அபசாரம் சொல்கிறோம் இல்லையோ, கோயிலில் தவிர்க்க வேண்டிய அபசாரங்கள். இந்த துவாத்திர நிமிஷத்தையும் விடாத பண்ணிட்டு இருக்கான். 32 அபசாரங்கள் பெருமாளே பொறுக்காத அபசாரங்கள், அது அத்தனையும் நாம் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. கோயிலில் போய் சண்டை போடக்கூடாது, கோயிலில் போய் கால் நீட்டிக்கூடாது, கோயிலில் போய் உறக்க வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பெருமாள் என்னதான் கருணை கடலா இருந்தா கூட இந்த அபசாரங்கள்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க,
அவனுக்கு அதை தாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் இப்போ ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு சீத்ததாக தான் சுவாவம், குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இந்த தீ மூட்டினாலும் அப்போ வெந்நீர் ஆகிடும், அது சுட ஆரம்பிச்சிடும். ஜலம் தன்னுடைய சுவாவமான சைத்தியம் அப்படிங்கிறத விட்டுட்டு அக்னி சம்பந்தத்தினாலே அது உஷ்ணமாயிடும். அதுபோல பகவானுக்கு சுவாவம் எது அப்படின்னு கேட்டான்னா குளிர்ச்சி தான் சுவாவம். ஆனால் நம்ம அபசாரங்கள்னால அவனே கொதிச்சு போயிடுறானோ. இயல்பாக பகவானுக்கு கருணா இருக்கு அப்படின்னால அவனுக்கு கருணையை நாம் உண்டாக்க வேண்டாம். நாம போய் கருணையை உண்டாக்கி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிறது கிடையாது. நாம கோபத்தை உண்டாக்காம இருந்தால் போதும், நாம வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். கருணை கொட்டிகள் சில பேருக்கு, மனுஷர்களுக்கு கருணையை உண்டாக்கணும். அவன் காலில் விழுந்து காலை பிடிச்சி கையை பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணி கருணையை உண்டாக்கணும். பகவான் கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சகஜ காருண்யம் அப்படின்னு இருக்கிறபடினாலே அதனால சொல்றார், காந்தஸ்தவைஷா கருணாஜலதிஹி பிரஜானாம். தவ காந்தா, உம்முடைய நாயகனான எம்பெருமான் கருணாஜலதி, கருணை கடல், கருணைக்கு ஒரு குறவும் கிடையாது. ஆனாலும் பிரஜானாம் ஆஜ்ஞாதி லங்கன வசாத்து, ஜனங்கள் ஆஜ்ஞையை மீறுகிறார்களே, சாஸ்திரத்தை மீறுகிறார்கள். சாஸ்திரத்தை மாதிரி எதுவும் செய்ய மாட்டேங்கிறான், சாஸ்திரத்தில் எது செய்யணும்னு சொல்லிருக்கோ அது செய்ய மாட்டேங்கிறான், சாஸ்திரத்தில் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது செஞ்சுருக்கான். அதனாலே உபஜாத்த ரோஷா, ரோஷம் உண்டாயிடு, கோபம் உண்டாயிடு. பச்சை தண்ணீரே சுடு தண்ணீர் ஆறா மாதிரியாக பகவானே இப்படி ரோஷம் உடையவனா, கருணை கடலே கூட ரோஷக்கடலாகும்படி ஆயிடுறது. அப்போ என்ன ஆச்சுங்க கேட்டானா, பக்கத்தில் பூமாதேவி இருக்கார், அவர் சொல்கிறாராம் கருணை போராது உங்களுக்கு, பொறுமை வேணும் அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். இப்போ பண்ணுற அபசாரங்கள்லாம் பார்த்து ஏன் நீர் வந்து கருணையை கைவிடுகிறீர், இந்த அபசாரத்தெல்லாம் பொறுத்துக்க வேண்டாமா, குழந்தைகள் பண்றது இல்லையா இது மொத்தமும், குழந்தைகள் பண்றதப்பெல்லாம் அம்மா அப்பா பொறுத்துக்காட்டா வேற யார் பொறுத்துப்பா, அதனால உங்களுக்கு பொறுமைங்கிறது வேணும்னு பொறுமையை சொல்றாராம். விஸ்வஜனனி லோகத்துக்கெல்லாம் தாயே, தாயாரானவர் எப்படி தந்தையார் கோபத்தில் இருக்கும்போது அவர் கோபத்தை ஆற்றுவாரோ அந்த மாதிரி இவர் வந்து பொறுமையை சொல்லி கொடுத்து பெருமாளை ஆற்றுகிறாராம். க்ஷமையா பவத்யா, க்ஷமையா பொறுமையாகிற, பவத்யா உன்னால், பொறுமையை வடிவாகிற உன்னால் இருக்கும். க்ஷமா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், பொறுமைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பூமின்னு ஒரு அர்த்தம், பூமிக்கும் க்ஷமான் பேர். அதனால பொறுமையாகிற பூமியாகிற உம்மால் சர்வாவகாசன சகாம் உபயாத்தியவஸ்தாம், எல்லாவற்றையுமே எல்லாருமே அணுகும்படியான, எல்லாரும் பகவான் கிட்ட ஈடுபடலாம், அந்த ஈடுபடும்படியான நிலைமையை இவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டால், நாம் பண்ணியிருக்கிற அபசாரங்களுக்கு நம்ம பகவான் கிட்ட போக முடியாது, நாம் பகவானிடம் ஈடுபட முடியாது. ஆனால் நாம் எப்படி கோயிலுக்கு போகிறோம் இத்தனை அபசாரங்கள்லாம் பண்ணுவாள் அப்படின்னா, உபயநாச்சியார் அப்படின்னு இருக்காரோ இல்லை சீதேவி பூதேவியா ரெண்டு பேரும் இருக்கிற அப்படின்னாலும் அந்த தைரியத்திலாம் போகிறோம். பெருமாள் என்ன ஆனாலும் பொறுத்துப்பான், அவனுக்கு பொறுமை ரொம்ப அதிகம், பக்கத்தில் பூதாதேவி நாச்சியார் இருக்க பொறுமையே வடிவமாக பெருமாள் பொறுத்துக்கிற தைரியத்திலான்னு கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். இல்லாட்டா கோயிலுக்கு போய் அபசாரத்தோடு கோயிலுக்கு போய் உடனுக்குடனே பெருமாள் வந்து தண்டனை கொடுத்து கோயிலுக்கு வந்த வாழ்க்கையெல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனால் வியாதி வந்து படுத்துடுவான், கோயிலுக்கு வந்தால் காலில் ஆக்சிடென்ட் ஆகிடும், கோயிலுக்கு போனால் இதாகிடும் அப்படின்னு ஆச்சரியம் வச்சுக்கோங்களே. யார் கோயிலுக்கு போவான், ஒருத்தரும் கோயிலுக்கு போக மாட்டான். கோயிலுக்கு போனால் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போய் ஓரளவு நல்ல நிலைக்கு வருங்கிற நம்பிக்கையில் தானே கோயிலுக்கு போகிறோம். அபசாரம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா பெருமாள் நம்ம அபசாரத்தை மன்னிச்சுருவான் அப்படின்னு ஒரே தைரியம் தான், வேறு தைரியம் கிடையாது. அந்த தைரியம் வந்ததுக்கு காரணமே இவர் தான், பூமாதேவி நாச்சியார் தான். ஏன்னா இவர் தான் பொறுமையாக வடிவாக இருக்கிற அப்படின்னால, நமக்கு கருணை இருந்தால் போகாது பொறுமை வேணும் அப்படின்னு பொறுமையை அவர் சொல்கிறபடினாலே, பெருமாளுக்கும் அந்த பொறுமைன்னு ஒன்று இருக்கிறபடினாலே நம்ம அபசாரத்தை எல்லாம் பெருமாள் பொறுத்துப்பார். கோயிலே வந்து பண்ற அபசாரத்தை கூட பொறுத்துவா, அதாவது கோயில் அபசாரம் பண்ணக்கூடாது. வராபுராணத்துல நக்ஷமாமி வசுந்தரேன்னு வரும், வராபுராணம் என்ன சொல்றாருன்னா வசுந்தரேன்னு பூமியை கூட்டுறன்னு சொல்றாரு, பூமியே நக்ஷமாமி, எங்கிட்டே வந்து இவன் பண்ற இந்த அபசாரங்களை என்னால பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த அளவு மோசமான பாப்பம், கோயிலே போய் பண்ணக்கூடாது. இன்ன கூட நாம ஜென்ம ஜென்மாந்தரமாக பண்ணியிருக்கிற பாபங்கள், இந்த ஜென்மத்திலையும் பண்ண பாபங்கள்,
இது மொத்தத்தையும் பகவான் பொறுத்துண்டு நாம கிட்ட போகும்படி இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணமே க்ஷமையா பவத்யா, பொறுமையான நீர் இருக்கிறபடினாலே. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட தான் பெருமாள் சேவிக்கணும். அப்பதான் அவர்களுடைய அனுகிரகம் புருஷக்கார மாதிரி அவர்களை முன்னிட்டு கொண்டு பெருமாள் சேவிக்கிற மாதிரி அர்த்தமாகும். அப்போ பூமாதேவியுடைய விசேஷ அபிமான பாத்திரமாக ஆகிறோம் நாம். அப்போ நமக்கு பகவத் அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விசேஷ சமிருத்தியானது நமக்கு கிடைக்கும் என்பதாக அர்த்தம். சர்வ அவகாஹனசகாம் உபயாத்யவஸ்தாம். இப்போ எல்லாரும் அணுகுவதற்கு ஏற்ற நிலை, எல்லாரும் ஈடுபடுவதற்கு ஏற்ற நிலைன்னு ஒன்று பகவானுக்கு வந்ததுக்கு காரணமே பூமாதேவி இருக்கிறபடினால்தான் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகம். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்னரக்ஷணதசாம் அபினேது காமே அந்தரிஹிதேதர குணாத் அபலாஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அப்யனைஷீஹி. இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீ வராஹ அவதாரத்தில் இருக்கக்கூடிய சில விசேஷங்களை எல்லாம் சொல்ல போறார். பூமாதேவி பிராட்டியார் விசேஷமாக ஈடுபட்ட அவதாரம் வராஹ அவதாரம் அப்படி முன்னாடியே பார்த்தோம் நாம. முதல்ல இந்த வராஹ அவதாரம் வந்ததுக்கு காரணம் என்ன, இல்ல பூமாதேவிக்காக பெருமாள் எதுக்காக அவதாரம் எடுத்தார் முதலானதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்ப சொல்றேன். பரமபுருஷனான எம்பெருமான் உலகங்களுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு தேற்றி ஆஸ்வாச வார்த்தையை சொல்லணும் என்பதற்காக அவன் ஒரு அவதாரம் பண்ண வேண்டும் என்பதாக நினைத்தான். ஒரு ஆபத்திலே இருப்பவர்களை காப்பாற்றும் வியாஜமாக ஒரு அவதாரம் எடுக்கலாம் என்று நினைத்த போது பூமாதேவியானவர் தானே தனக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொண்டு பெருமாளை உடனடியாக அவதாரம் பண்ண வைத்தார். தாமே கடலுக்குள்ளே போய் மூழ்கிவிட்டு பூமாதேவியை கடலுக்குள்ளே அசுரன் முழுக்கி விட்டான் அப்படின்னு ஒரு ஆபத்து வந்தமாக காபித்து பெருமாளை அவதாரம் பண்ண வைத்தார் அப்படின்னு அர்த்தம். வராக அவதாரத்தினுடைய பரம ரகசியம் ஒன்று இங்கே இருக்கு. பொதுவாக வராக அவதாரம் எதற்கு அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கேட்டா, கடலுக்குள்ளே மூழ்கின பூமியை உத்தரணம் பண்ணுவதற்காக என்றதாக எல்லாரும் சொல்லுவோம். கடலுக்குள்ளே எப்படி பூமி போச்சு என்னால், ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆதி தைத்தியம் இருந்தான், ஆதி காலத்தில் இருந்த அசுரன், அவன் இந்த பூமியை அப்படியே சுருட்டி கடலுக்குள்ளே போட்டுவிட்டான். அந்த அளவு பலிஷ்டனாக இருந்தான், வரம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். அதனால சிருஷ்டிக்கே இடம் இல்லாமல், மனுஷர்கள்லாம் இருப்பதற்கே இடம் இல்லாமல் இருக்கும்போது வராக பெருமாள் அவதாரம் பண்ணி இந்த உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள இருக்கிற பூமியை தன்னுடைய கோட்டு முன்னிலை எடுத்து வச்சு உத்தரணம் பண்ணார் அப்படின்னு வராக அவதார சரித்திரம் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதன் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, திரைக்கு பின்னால் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரியாக இந்த அவதார ரகசியம் அப்படிங்கிற மாதிரி இந்த அவதாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கான். என்னன்னு கேட்டா, பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுக்கணும் இல்ல ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சிட்டு இருந்தார். ஆஸ்வாசனாய ஜகதாம், ஏன்னா ஜெகத்துக்கு ஆஸ்வாசனம் பண்ணணும். எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் ஏதோ பெரிய பெரிய உபாயங்கள்லாம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பா, நல்லது இது கெட்டது இதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கா. இப்ப அவளுக்காக லகு உபாயங்கள்லாம் நிறைய இருக்கு, பக்தி யோகம்னு உபாயம் இருக்கு, சரணாகதின்னு உபாயம் இருக்கு. இதெல்லாம் வேதத்தை பார்த்து எல்லாரும் பூமியில் இருக்கா மொத்த பேரும் வேதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நடக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வேதம் கிடைக்காது, கிடைச்சவளுக்கும் வேதத்தினுடைய தாத்பரியம் புரியாது. அப்படி இருக்கும்போது இதுதான் உபாயம், பகவானை அடைவதற்கு ஒரு லகு உபாயம் சரணாகதி அப்படின்னு இதையெல்லாம் சொன்னா ஜனங்களுக்கு ஒரு ஆஸ்வாசம் பிறக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். இல்லாட்டா இந்த சம்சாரத்திலே வெளியில் வர்றதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் தவிப்பார்கள். அதனால ஜனங்களுக்கு போய் இப்படி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சார். அதற்காக ஒரு அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சார். ஆனா
ஆபன்ன ரக்ஷண தசாம் அபினேது காமே. அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு சாக்கு ஒன்று வேணும். ஏதாவது சாக்கு வச்சிருந்தா பெருமாள் அவதாரம் பண்ணுவார். அதாவது ரெண்டு இருக்கு, ஒன்று வியாஜம், இன்னொன்று காரணம். வியாஜம்னா சாக்கு, காரணம்னா உண்மையான காரணம். இந்த உண்மையான காரணம் வெளியில் தெரியாது, சாக்கு தான் தெரியும். உண்மையான இப்போ கிருஷ்ண அவதாரத்துக்கு சாக்கு என்னன்னா கம்சாதிகளை கொள்ளணும்னு. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவத்கீதை முதலானதெல்லாம் உபதேசம் பண்ணி பக்தர்களுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணணும் என்பது. ராம அவதாரத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணி சரணாகத ரட்சணம் அப்படிங்கிற தர்மத்தை காமிக்கணும் என்பது. அதுக்கு சாக்கா வந்து எதுன்னு கேட்டான்னா, ராவணன வதம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் போய் பிரார்த்தித்தார்கள். அதையே சாக்கா வச்சுட்டு அவதாரம் பண்ணார். எப்பவுமே நாம செய்கிற காரியத்தில் கூட நிறைய பேருக்கு உண்மையான காரணம், அப்புறம் சாக்கா சொல்ற காரணம் அப்படின்லாம் இருக்க முடியும். வெளியே சொல்லச்ச ஒரு காரணம் சொல்லிப்போம், எங்க இங்க வந்தங்கோ அப்படின்னா, ஒருத்தர் கோயிலுக்கு வந்துட்டான், வரமாட்டான், அன்னைக்கு வந்துட்டான். எதுக்காக வந்தான் அப்படின்னா, அன்னைக்கு ஆற்றுல சாதம் இல்லை, அதனால கோயிலேருந்து விநியோகம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தான். இன்னும் அவனை பார்த்து எல்லாரும் வாங்குவாங்க, எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்டான்னா, ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் அச்சே பெருமாள் செய்கையிலேன்னு வந்தேன் அப்படின்வான். உண்மையான காரணம் மறைஞ்சிருக்கும். இது ஏதோ ஒரு சாக்காக சொல்லுவான், ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன். அப்படியாக இங்கே பெருமாள் வந்து வெளியில் சொல்லிக்கிற சாக்கு கம்சவதம், ராவணவதம், கிரண்ய கசிப்பு வதம் அப்படின்லாம். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டான்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ரக்ஷணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் முக்கியமானது. பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறது முக்கியம். சாதுகளை பரித்ராணம் பண்ணணும். பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் தவிக்கக்கூடிய மகான்கள் நிறைய பேர், ராமாவதாரத்தில் மகரிஷிகள் இருந்தா, கிருஷ்ணாவதாரத்தில் கோபர்கள் எல்லாம் இருந்தா, நரசிம்மாவதாரத்தில் பிரஹ்லாதன் இருந்தார், இவர்கள்லாம் பெருமாள் போய் நின்றாதான் அவர்களுக்கு ஆறுதல். அதனால அதுக்காக அவதாரம். ஆனால் வெளியில் சொல்ற சாக்கு இது, விநாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்கிருத் விநாசம், துஷ்டர்களை கொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு துணை காரணமாக, இல்லட்டா ஒரு சாக்காக, வெளியில இருக்கக்கூடிய சாக்காக வச்சுண்டா அப்படின்னு அந்த சேர்ந்து போட்டிருக்க முடியாது தெரியுதுன்னு எம்பெருமானாராக வியாக்கியானம் பண்றார். சாது பரித்ராணமே முதல் உத்தேசியம், துஷ்கிருத் விநாசம் என்பது அதுவும் நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியாக இப்ப பெருமாள் அவதாரம் பண்ணணும். அவதாரம் பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் சார் சாது பரித்ராணம், எல்லாரையும் நம்ம பரித்ராணம் பண்ணலாம், ஜனங்களை எல்லாம் காப்பாற்றணும், ஜனங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லணும், சரணாகதி பண்ணுங்கோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நினைச்சார். ஆனால் இதுக்கு ஒரு ஆபத்து வேணுமே, அதாவது ஏதோ ஒரு அசுரன் மாதிரி யாருக்கோ ஆபத்து, இவர்களாலே ராவணனாலே தேவர்களுக்கு ஆபத்து, இரண்யகசிபுனாலே தேவர்களுக்கு ஆபத்து, நாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஆபத்து வந்தா நான் காப்பாத்துறேன்னு தானே போறார். அதையே சாக்கா வச்சுண்டு அந்த மாதிரி இப்ப என்ன சாக்கு சொல்லி இப்ப நாம வந்து அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சார். ஆபன்ன ரக்ஷண தசாம் அபினே துகாமே, ஆபத்தில் இருக்கால காப்பாற்றணும், ஆபத்தில் இருக்கால காப்பாற்றணும், துஷ்டர்களை கொல்லணும் அப்படின்னு இதை அபிநயம் பண்ணணும், இதை சாக்கா சொல்லிக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சார். அப்ப பூமாதேவி பார்த்தா பெருமாளுடைய சங்கல்பம் அவருக்கு தெளிவான அப்படின்னாலே, அவர் அவதாரம் பண்ண போறார், அதுவும் பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆஸ்வாசனம் பண்ணுவதற்காக, நல்வார்த்தைகள்லாம் சொல்லி சரணாகதியை காண்பித்து விசேஷ அனுகிரகம் பண்ணுவதற்காக பெருமாள் திருவுள்ளம் பத்தி இருக்கார். ஆனால் ஒரு சாக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒரு ஆபத்து வந்தா உடனே போய் வந்துவார். அப்ப என்ன வேணும்னா பார்த்தார், அந்த பூமாதேவியர்கள் எப்பொறுமையே வடிவானவர், அவருக்கே பொறுமை இல்லையா, உடனடியாக பெருமாள் அவதாரம் பண்ணணும் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அதனால சமுத்திரத்துக்கு புத்துணம் விழுந்துட்டார். இன்னும் பூமாதேவி சமுத்திரத்தை விழுந்துட்டாரு, அப்போ உடனே நான் ஒரு அவதாரம் பண்ணி பூமாதேவியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பூமாதேவியை காப்பாத்தி எடுத்து தன்னுடைய கோட்டை முன்னில் நிற்கும் போது, இப்ப சொல்லுங்கிறார், இப்ப சொல்லுங்க, நீங்க ஏதோ ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லணுங்களே, அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உபதேசம் பண்ணுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க, அப்படியே ஜனங்களுக்கு போகட்டும் அப்படின்னு பூமாதேவி கேட்கிறார். அப்போ பெருமாள் சொன்னதுதான் வராக புராணம் என்பது. அதனால இந்த ஆஸ்வாசம் பண்ணணும்னு பெருமாள் அவதாரம் ஆஸ்வாசம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதே அதை உடனே சஃபலமாக்கணும். அதுவுமே இன்னும் எத்தனை நாள், இன்னும் இந்த யுகம் இல்லாமல் அடுத்த யுகம் இல்லாமல் எப்பாவது பண்ண போறாரு, இப்பவே வேணும்னு நினைச்சார். அதனால ஆபன்ன ரக்ஷண தசாம் அபினே துகாமே,
காப்பாற்றுவேன், ஆபத்தில் இருப்பாளை காப்பாற்றுவதற்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் பார்க்கும்போது, அந்தரிஹிதேதர குணாத்து அபலா ஸ்வபாவாத்து, பூமாதேவி என்ன பண்ணார்னா தன்னுடைய குணங்களை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு பூமி உள்ளுக்குள்ள சமுத்திரத்தை போய் விழுந்துட்டார். அதான் பூமாதேவிக்கு நல்ல குணங்கள்லாம் நிறைய உண்டு. நல்ல குணம்னா என்ன சொல்றேன்னு கேட்டா, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள் எல்லாம் பூமாதேவி நாச்சியாருக்கு இருக்கு. பூமாதேவி ஸ்திரமானவர், அவர் போய் சமுத்திரத்திலும் தள்ள முடியுமானா யாராவது இருப்பார். பூமாதேவி மொத்தத்தையும் அப்படியே பூமி மொத்தத்தையும் சமுத்திரத்துக்குள்ள தள்ளிட்டான்னா பிரளய காலம் தான் அது. அது பெருமாள் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா பூமிக்கு ஸ்திரத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தைரியம்னு சொல்லுவா. அவர் சேர்த்து நான் மடிச்சு போடுறேன், பாயா மடிக்கிறேன், சமுத்திரத்தை தள்ளுறேன் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உண்மையில கதை தான், அதெல்லாம் அப்படிலாம் நடக்கல. பின்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்டானா, இந்த ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த பூமியை எப்படியாவது சமுத்திரத்துல தள்ளணும் அப்படின்னு நினைச்சு, எப்படியாவது அவன் அப்படி நினைக்கிறதுக்கும் இந்த பூமாதேவி தானே போய் சமுத்திரத்துல விழறதுக்கும் சரியா இருந்தது. அப்ப காக்கை உற்சார பணம்பழம் விழுந்தா போலே அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி என்னால்தான் பூமி உள்ள போயிருக்கு அப்படின்னு அவனே பெருமை பூச்சிருந்தான். உண்மையில அது இல்ல, பூமாதேவி தானே சமுத்திரத்துக்குள்ள போனார். எதுக்காக போனார் அப்படின்னா, இந்த பெருமாளை அவதாரம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக. அப்ப தன்னுடைய குணங்களை எல்லாம் மறைச்சுண்டாராம், ஸ்திரமா தான் இருப்பார் அப்படின்னும், சமுத்திரத்துல அழுந்தாமல் நிலையாக இருப்போம், ஜனங்களுக்கு ஆதாரமாக இருப்பார் அப்படின்னும். பூமாதேவி அடிக்கடி சமுத்திரத்துக்குள்ள அழிஞ்சிட்டு வச்சுக்கோங்க, நமக்கு இது என்ன ஆகும். அதனால அந்த ஸ்தைரியம் முதலானதெல்லாம் மறைச்சு விட்டார். அந்தரிஹிதே தர குணாத்து, அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய பொறுமையும் கூட மறைச்சுட்டாருன்னு தோன்றது. ஏன்னு கேட்டா, எப்ப விநாள் பண்ணாரோ பண்ணட்டும் அப்படின்னு இல்ல, உடனடியா பெருமாள் அவதாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு இருக்கு. அபலா ஸ்வபாவத்து, ஸ்திரீ ஸ்வபாவத்தினாலே ஒரு நல்ல காரியம் நடக்கணும் தன்னுடைய கணவர் மூலமாக அப்படின்னா, ஸ்ரீயானவ உடனே செய்யணும் அப்படின்னு. அதுக்காக தான் எத்தனை கஷ்டாலும் பரவாயில்ல, எத்தனை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஔதன்வதே பயசி, சமுத்திர ஜலத்தில் மஜ்ஜனம் உள்ளே முழுகுதலை அபியனை சீகி அபிநயம் பண்ணீர், நீ சமுத்திரத்தில் முழுகிற மாதிரி அபிநயம் பண்ணது இருக்கொல்லையோ. எல்லாமே அபிநயம் தானே, வராகாவதாரம் அபிநயம் மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அபிநயத்தை நீர் பண்ணது இருக்கொல்லையோ. இது வந்து பகவானை அவதாரம் பண்ணுவதற்கா பண்ணியிருப்பதற்கா. அந்தரிஹிதே தர குணாத்து அபலா ஸ்வபாவாத்து, அபலா ஸ்வபாவாத்துங்கிறார் ஸ்திரீ ஸ்வபாவத்தினாலே. ஸ்திரீகள்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஸ்திரீகளுக்கு அபலான்னு பெயர் சம்ஸ்கிருதம். அபலானா பலம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர்களுக்கு சரீரத்துல தன்னுடைய காரியத்தை சாதிக்கும்படியான பெரிய அளவுல பலம் இருக்காது, ஆனாலும் அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள், கணவன் மூலமாக சாதிப்பார்கள். என்ன சொன்னா அவர் மூலமா காரியம் நடக்கும் அப்படிங்கறது அவளுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். நல்லத்தனமாக சொல்லி காரியத்தை சாதிக்கணுமானா நல்லத்தனமாக சொல்லி சாதிப்பார்கள். காந்தா சம்மிதையா எயா சரசதாம் ஆபாத்திய காவிய ஸ்திரியான ஒரு இடத்துல சொல்றா, இல்ல சரசமாக சொல்லி ரொம்ப ரசமாக சிங்காரம் கலந்து ரசமாக சொல்லி அவர் மூலம் தம் உச்சிதைகி உபாயைகி விஸ்மாரியான்னு பராச வெற்ற சொல்ற மாதிரி உச்சிதமான ரீதியில உபாயங்கள் பண்ணி சொல்லி காரியத்தை சாதித்துக் கொள்வது, அவனுக்கு ஒரு ரசத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வது அப்படின்னு ஒரு வழி உண்டு. இதெல்லாம் இல்லாம இன்னொரு வழி ஒன்று இருக்கு, இது பிடிவாதம் பிடிச்சு காரியத்தை சாதித்துக் கொள்வது அப்படின்னு ஒண்ணு உண்டு. ராமாயணத்துலேயே இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பல இடத்துல. இதெல்லாம் மேல இன்னொரு வழி உண்டு, அது என்னன்னு கேட்டா, இப்போ இதை செய்யறீரா இல்லாட்டா நான் பிராணத்தியாகம் பண்ணிடுவேன், நான் போய் குளத்துல விழுந்துடுவேன், நான் போய் சமுத்திரத்தில் விழுந்து உயிரை மாய்ச்சிடுவேன் அப்படின்னா உடனே அவர் பயந்து போயிடுவார். ஐயோ சமுத்திரத்தில் எங்கேயாவது விழுந்து விழுந்து வைக்க போறது அப்படின்னு பயந்து போய் அவர் காப்பாற்றுவாராம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பூமாதேவி நாச்சியார் பண்ணாராம். இப்போ ஏன்னு கேட்டா, ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவசர நிலைமை. இப்போ போய் இவர்கிட்ட நீங்க ஏதோ அவதாரம் ஒன்று பண்ணுங்கோ அப்படின்னா அது நடக்குமா நடக்காதான்னு பார்த்தார். பெருமாள் எப்போ இந்த சிந்தையில இருக்காரோ, ஒரு அவதாரம் பண்ணணும் ஜனங்களுக்கு ஒரு ஆஸ்வாசன வார்த்தைகள்லாம் சொல்லணுங்கிற சிந்தனையில எப்போ இருக்காரோ அப்போவே அந்த காரியத்தை சாதிச்சுக்கணும். இத தாமசிக்க கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாது. அப்பவே பெருமாள் அவதாரம் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தார்.
நான் போய் சமுத்திரத்தில் விழுந்தா என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வருவாரோ இல்லையோ, வேற வழி இல்லையோ இல்லையோ, வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒத்தனை போய் கிணத்துல விழுந்துடுறேன், ஒத்தனை போய் சமுத்திரத்தில் விழுந்துடுறேன் அப்படின்னா உடனே அவரை காப்பாற்றி எடுத்துட்டு அம்மா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இது சில பேருடைய சுபாவம், ஒன்றும் இல்லாட்டா கடைசியில் இதுக்கு வருவார்கள். கைகேயி அதான் சொல்றார், கைகேயி தசரதர் கிட்ட சொல்லும்போது ரெண்டு வரம் கேட்கிறார் இல்லையா, நீர் வந்து இந்த வரன் ராமன் காட்டுக்கு போனோம், பரதன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், இதுக்கு சம்மதிக்கலைன்னா நீர் பார்த்துன்னு இருக்கும் போதே உங்க கண் முன்னாடியே நான் வந்து விஷத்தை சாப்பிடுவேன், அப்படி இல்லாட்டா அக்னியில் விழுவேன், அப்படி இல்லாட்டா ஜலத்துல விழுவேன் அப்படின்னு தசரதரை மிரட்டுகிறார். இதெல்லாம் என்ன மிரட்டலான்னா நீ என்னன்னா விழுந்து போயேன் எனக்கு என்ன அப்படின்னு விட முடியாது, என்ன தர்மாத்மாவார், அதனால கை கை மேல பிரீத்தியும் வச்சுட்டு இருக்கார், ஒரு பக்கம் தர்மம் இன்னொரு பக்கம் பிரீத்தி எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கார், எந்த குறவும் இல்லாம இருக்க, அதனால இன்னொரு பக்கம் பார்த்தா சத்தியம், தர்மத்தை விட முடியல சத்தியத்தை விட முடியல, இப்படிலாம் இருக்கிறபடினால அவருடைய வீக் பாயிண்ட் புரிஞ்சுட்டாலும் தசரதர் எதிர வீக் அப்படின்னா சத்தியத்தம், அதாவது பொய் சொல்ல மாட்டார், கட்டாயம் தான் சொன்னதை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு தெரியும், அதனால இதை நீ செய்யலன்னா அதுலேயே விழுந்துருவேன் விழுந்துருவேன் இப்படின்னா சொன்னாலும் வரும் நாம இடத்துல வரும். அந்த மாதிரியாக அபலா சுவாவாத்து நீரும் அந்த சுவாவம் இருக்கிறபடினால அந்தர்ஹிதே தர குணாத்து, அது சரி இது சாதாரணமான இந்த அபலா சுவாவம் இருக்கும் இல்லையோ ஸ்திரீகளுக்கு அபலைகளுக்கு இருக்கக்கூடிய சுவாவம், இது போய் பூமாதேவி நாச்சியார் கிட்ட கூட உண்டு அப்படின்னு போய் எப்படி சொல்லலாம், பூமாதேவி நாச்சியார் ஈஸ்வரீகம் சர்வபூதானாங்கிற மாதிரி அவர் ஈஸ்வரி ஆச்சே அவர்கிட்ட கூட இந்த மாதிரி சுபாவம் இருக்குமா அப்படின்னா, ஏன்னு கேட்டா காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள் உபாயங்கள், அவர் தான் எல்லா காரியத்தை அவரே சாதிச்சுக்கலாமே, அசேஷானா அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லி அசேஷா நா ஜகத் விஷ்ணு பத்னி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் அப்படிங்கிற மந்திரமானது லக்ஷ்மி தேவி நாச்சியார் சொல்றது, அசேஷா நா ஜகத் விஷ்ணு பத்னிங்கிற மந்திரமானது பூமாதேவி நாச்சியார் சொல்றது அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்போ அவர் தான் ஈசானா வாச்சே ஈஸ்வரி ஆச்சே எல்லா கருமத்தையும் அவர் தானே சாதிச்சு பாரு அப்படின்னா, இந்த பெருமாளை அவதாரம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் தன்னுடைய அந்த குணங்களை வரைச்சுட்டாராம், ஐஸ்வர்யம் முதலானது தனக்கு இருக்கொல்லியோ எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய குணம் இருக்கொல்லியோ அவருக்கு, ஒரு சங்கல்பத்தினாலே சாதிச்சுக்க முடியும் இருக்கொல்லியோ அதை மறைச்சு வச்சுட்டார், அந்தர்ஹிதேதர குணாத்து அதையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு நான் ஒரு பெண் நான் இவருடைய பத்னி அப்படின்னு அந்த குணத்தை மாத்திரம் வச்சுட்டார். அபலா சுபாவாத்து அந்த சுபாவத்தினாலே ஔதன்வதே பையசி சமுத்திர ஜலத்துல மஜ்ஜனம் போய் விழுந்துட்டார், அதாவது நல்ல செல்வாக்கு உடையவராக இருந்தால் தன் காரியத்தை எப்படியானா சாதிச்சுப்பார், யோகத்திலே கூட கணவன்கிட்ட நல்ல செல்வாக்கு உடையவராக இருந்தால் நல்லா சாதிச்சுக்க முடியும், செல்வாக்கு இல்லை நடக்காது இது நாம சொன்னா அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு வந்தாதான் அப்பதான் வேற வழி இல்லை நாம போய் இங்க விழுந்தாவது இவர்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கணும், நான் சொல்றதை கேட்கட்டா நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார்னா செல்வாக்கு இருந்தும் செல்வாக்கு இல்லாத மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுண்டு இவர் எதை சொன்னாலும் பெருமாள் கேட்பார், ஆனாலும் அதையெல்லாம் மறைச்சு வச்சுண்டு ஏன்னா உடனடியா நடக்கணுங்கிறதுக்கா, அந்தர்ஹிதேதர குணாத்து அபலா சுபாவாத்து ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷீஹி, அபியனைஷினா அபிநயம் செய்தா இருந்தது, இது எல்லாமே மொத்தமே அபிநயம் தான் முதல்ல சொன்ன விஷயம்தான், பெருமாள் அவதாரங்கள் எல்லாமே அவதாரேஷு துக்கித்துவம் அபிநயம் மாத்திரங்கிற தேசிகன் அவதாரங்கள்ல இந்த மாதிரியான ரசங்கள் இதெல்லாம் பூமாதேவியோடு இருக்கிறபடினால்தான் இந்த ரசம் தேசிகன் சொல்ற, எத் பாவேஷு பிருத்த விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி எத் தர்மைரிக தர்மிணி விகரத்தை நானா கிருத்தி நாயிகா, அதாவது பெருமாள் அவதாரம் பண்ணும்போது கூடவே இந்த மாதிரி பூமாதேவி நாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியார் இவர்கள்லாம் அவதாரம் பண்ணவே தான் நன்னா இருக்கு, பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் அவதாரம் பண்ணுகிறார்கள், கூட இவர்கள்லாம் இல்லாட்டா அந்த அவதாரத்துல ரசம் இருக்காது, இப்போ வராக பெருமாளே அவதாரம் பண்ணார் ஹிரண்யாட்சனை கொண்டார் அப்படின்லாம் இருந்தால் ரசம் இருக்காது, இந்த பூமாதேவிக்காக இத்தனை பாடுபட்டார் அப்படின்னு பூமாதேவியும் சேர்த்து வரும்போது ராம அவதாரத்தை சீதாதேவியும் சேர்த்து வரும்போது தான் ஒரு அவதார ரசம் பூர்த்தியாக இருக்கு,
நமக்கும் நிறைய விஷயங்கள் அதனால தான் கிடைக்கிறது. சரணாகதியை பற்றி எல்லாம், பிராட்டியுடைய வைபவம், பெருமாளுடைய வைபவம் எல்லாம் நமக்கு பூர்ணமாக அப்போ தான் கிடைக்கும். தாயான்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் மாத்திரம்தான் இருக்கார் அப்படின்னா, ராமாவதாரம் என்ன, கிருஷ்ணாவதாரம் என்ன, அப்புறம் நரசிம்மாவதாரம் என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த வராக அவதாரம் என்ன, இதெல்லாம் உள்ள ரசமாக இருக்காது. வரட்டு வேதாந்த மாதிரி இருக்கும், வந்தார் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் சேர்ந்து இவர்கள் நமக்காக தாயாரும் கூட இருந்து அவதாரம் பண்ணி இந்த புருஷகார அதெல்லாம் நன்னா பண்ணி கருணை பொறுமை எல்லாத்தையும் காண்பிச்சு நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்கிறபடினால தானே நாம ஆனந்தமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அனுகுணான் பாவான் சயம் விக்ரதி, பெருமாளுக்கு அனுகுணமான பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டு லக்ஷ்மி பிராட்டியார் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வரும். குரத்தாழ்வானும் அழகாக சொல்கிறார், நீர் அவதாரம் பண்ணாதான் ஒரு ரசமும் இருக்காது, ஒரு அவதாரமும் நல்லா இருக்காது பெருமாள் அவதாரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன், தயாரிச்சிட்டேன். அதனால இது எல்லாமே பெருமாளுடைய அவதாரங்கிறது அபிநயங்கிற மாதிரி இது தாயாருடையதும் ஒரு அபிநயம் தான். ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியநைஷீஹி அப்படின்னார். அப்போ ஹிரண்யாட்சன் வந்து சமுத்திரத்துக்குள்ள இது போட்டாங்கிறதெல்லாம் ஏதோ அவன் நினைச்சா இது நடந்தது முதலே சொன்னேன், அது அவனுக்கு புரியல, தான் தான் காரியத்தை சாதிச்சதா அவன் நினைச்சிட்டு இருக்கான். இது புராணத்தில் அழகா வரும். ஹிரண்யாட்சன் வந்து பெருமாளை தேடிட்டு போறான், ஹரியை தேடிட்டு போறான், ஹரி எங்க இருக்காரு எங்க இருக்காரு. அப்போ நாரதர் வர, ஹரி எங்க இருக்காரு அப்படின்னு சீதை கொண்டு போறேன்னா அங்கெல்லாம் போய் பிரயோஜனம் கிடையாது, கீழே இருக்காருந்தா, கீழே எங்கன்னா அதோ பாரு கீழே இருக்கார் பாரு அப்படின்னா, அப்போதான் பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்தாச்சு, பெருமாளுடைய மூக்குலேருந்து வராக பெருமாள் வந்தார் அப்படின்னு இருக்கு புராணத்துல. உடனே அவன் வந்து போய் இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நேர கீழே வந்து பார்த்தானா காணும், பார்த்தா ஒரு வராக மாத்திரம் தான் நிற்கிறது, இவர் தான் ஹரி அப்படிங்கறத முதல்ல புரியல அவருக்கு. அதுக்கப்புறம் தான் மெதுவா புரிஞ்சுட்டு அவன் வந்து பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிடான், அகோ பதாயம் வனகோ சரோ மிருகா, இதே நான் ஹரின்னு ஒரு தெய்வத்தை தேடின்னு வந்தேன், இங்க பார்த்தானா காட்டு மிருகம் ஒண்ணு இருக்கேன் அப்படின்னார். அப்ப பெருமாள் சொன்னார், பவத்விதானே, ஆமா நான் காட்டு மிருகம் தான், பவத்விதான் மிருகையே கிராம சிம்மானே, நீ கிராம சிம்மம் நீ அப்படின்னார். கிராம சிம்மன்னா நாயின்னு அர்த்தம், நாய் வந்து அந்த கிராமத்துக்கு தானே சிம்மம் நினைச்சுக்குவோம், காட்டுக்கு சிம்ம ராஜா எப்படியோ அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு தனியே ராஜாவா நினைச்சுக்கும். இந்த நாய்கள்லாம் தெரு நாய்கள்லாம் பார்த்தா தெரியும், அந்த தெருவுக்கு தான் தான் ராஜா அப்படின்னு அதுக்கு நினைப்பு மனசுக்குள்ள. வேற ஒரு தெருலேருந்து நாய் வந்து அந்த தெருவுக்குள்ள உள்ள விடாது, ஒரு தெருவில் இருக்க நாய் இருக்கும் இல்லையோ இன்னொரு தெரு நாய் அது கிட்ட விடாது, ஏன்னா இந்த தெருவுக்கு நான் தான் ராஜான்னு. அது வந்ததுன்னா இன்னொரு தெரு நாய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்க இருக்கிற நாலஞ்சு நாயா வள்ளு 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 குறைச்சு அந்த தெரு கோடி வரைக்கும் விரட்டி அமிச்சிடும், இந்த தெருவுக்குள்ள வராது இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அமிச்சிடும். அமிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரைச்ச நாக்க சொங்க போட்டுட்டு கம்பீரமா நடந்து வரும் இந்த தெருவுல, எங்க தெருக்குள்ள யார் நுழைய முடியும், நான் தான் ராஜா அப்படின்னு. மனுஷர்கள் கூட இன்னொருத்தர் நுழைய விடாது, நான் நமக்கே தெரியும் அந்த தெருவுல பழக்கமானவாள் யாரோ அவாள் தவிர வேற யாரையும் அதை நுழைய விடாது, குறைக்கும் அவனை பயமுறுத்தும். இங்கே இங்க இருக்கிறவாள் இந்த தெருவில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் இருக்கா இல்லையா, இவாள நாய் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறது கூட இவாளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையா, அதுக்கு இவாளுடைய வாசனை வச்சே தெரிஞ்சுக்குவோம், நாய்க்கு மோப்ப சக்தி எதுவும் நமக்கு தெரியும். ஒரு தெருவில் இருக்கிற நாய்க்கு அந்த தெருவில் இருக்கிற எல்லாருடைய மோப்ப சக்தியும் எல்லாருடைய மோப்பமும் அதுக்கு தெரியும், நன்னா முக்காவாசி அது மோப்பத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கும் நம்ம தெருவை சேர்ந்தவன் இவன் அப்படிங்கிறது, அப்படின்னு தான் சயின்ஸ்ல சொல்றான். அதுக்காக சொன்னேன் வேற புது ஆள் வர அப்படிங்கிறது அந்த மோப்பத்தை வச்சே அதை கண்டுபிடிப்பான், இது புது வாசனையா இருக்கே அப்படின்னு, அந்த அளவு நாய்க்கு சக்தி உண்டு. அதுக்கட்டும் அந்த நாய் அப்படின்ற தெருவுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு தேய் நாக்க தொங்க போட்டுண்டு நான் தான் ராஜான்னு தான் நமக்கெல்லாம் வேடிக்கை இருக்கு, நான் ஏன் ராஜா ஏதோ நினைச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஹிரண்யகசிபு அந்த மாதிரி ஹிரண்யாட்சன் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கானோ, இந்த பூமிக்கு நான் தான் ராஜா, பூமியை நான் உள்ள போட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. அதான் பெருமாள் சொல்றார், நான் காட்டு மிருகம்பா காண்டா மிருகம் மாதிரி இருக்கேன் இருக்கட்டும், ஆனா நீ கிராம சிம்மம் அப்படிங்கிற, நீ நாய் மாதிரி கிராமத்து நாய் மாதிரியா நீ அல்லாடின் இருக்கிய, இங்க ஏதோ உன்னுடையதான் நினைச்சிருந்துருக்கே, நீ சிருஷ்டிச்சியா,
இல்ல பூமிய நீ உள்ள தள்ளினே, நீ உள்ள தள்ளினே பூமியை வெளியில எடுத்து வைக்க முடியுமா உன்னால, என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் யுத்தம் பண்ற அவன் கூட அப்படின்னு யுத்தம் பண்ணி ஜெயிச்ச சரித்திரம். அதனால இது எல்லாமே ஒரு அபிநயம், பெருமாள் பண்ணதும் ஒரு அபிநயம், பூமாதேவியும் சமுத்திரத்துக்குள்ள போனதாக ஒரு அபிநயம். அந்தரிஹிதேதர குணாத் அபலா ஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அப்ஜனைஷீஹி பூர்வம் வராஹ வபுஷா புருஷோத்தமேன பிரீதேன போகி சதனே சமுதீட்சிதாயாஹ பாதாஹதாஹ பிரளய வாரிதய ஸ்தவாசன்னே உத்வாஹ மங்கள விதேஹே உசிதாஹ மிருகங்காஹ. அப்படியே பூமாதேவியை தன்னுடைய கோட்டில் எடுத்து வச்ச பெருமாள் அந்த பூமாதேவியை விவாகம் செய்து கொண்டார் என்பதாக சொல்வது, அதை பற்றியான ஒரு சின்ன ஸ்லோகம் இது. முன்பு ஒரு சமயம் பெருமாள் புருஷோத்தமன் வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய மூக்கினாலே தன்னுடைய கோட்டினாலே குத்தி நாகலோகம் கீழே பாதாள லோகம் வரை சுற்றி அங்கிருந்து பூமியை எடுக்கிறாராம். அப்போ அதுதான் அந்த எடுத்து தான் வைத்துக் கொள்கிறார் என்று கொள்ளும், அதுதான் விவாகம். அந்த விவாகத்திலே அந்த கல்யாண மகோத்சவத்திலே மத்தளங்கள் மிருதங்கங்கள் வேணும், வாத்தியத்தோடு தான் கல்யாணம் நடக்கணும். அந்த வாத்திய கோஷமாக அந்த பிரளய சமுத்திரத்திலே அப்பொழுது பெருமாளுடைய திருவடியினாலே உதைக்கப்பட்டு பிரளய சமுத்திரத்திலே வந்த கோஷங்கள் இருக்கு, அவைகளே மத்தனங்களாக ஆகின அப்படின்னு அர்த்தம். அழகா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, ஒன்னு பூமாதேவிக்கும் வராக பெருமாளுக்கும் விவாகம். அது சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் இருக்கும். விவாகம் உத்வாகம் பெயர் சம்ஸ்கிருதத்துல, உத்வாகம் சொல்லுவா, உத்வாகம்னா ரெண்டு அர்த்தம், ஒன்னு கல்யாணம், ரெண்டாவது உத்துவாகம். உத்துனா உயர, வாகம்னா வகித்தல், அதாவது உள்ள இருக்கிற வஸ்துவை தோண்டி எடுத்து மேலே எடுத்து வச்சு தரிக்கிறதுக்கு உத்வாகம் அப்படின்னு பெயர். இப்போ உள்ள பாதாள லோகம் வரைக்கும் பூமி போயிருக்காராம். அந்த பெருமாள் என்ன பண்றா, தன்னுடைய கோட்டுனாலே அதை கீறி அந்த பாதாள லோகம் வரைக்கும் கோட்டை கொடுத்து அந்த பூமியை அப்படியே மேலே எடுக்கிறார் இல்லையா. உத்வாகம் அப்படின்னா மேலே எடுத்து வகித்தல் அப்படின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளேந்து ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை உள்ளுக்குள்ள கணக்குக்குள்ள செலுத்தி அந்த குடத்தை எடுத்து தன் மேல வச்சிருந்தா உத்வாகம் அப்படின்னு சொல்லலாம். மேலே எடுத்து தான் சுமக்கிறான். அந்த மாதிரி பூமா அந்த பூமியை பெருமாள் வந்து உள்ளிருந்து போய் புதைத்த இடத்திலிருந்து, அதாவது பாதாள லோகம் சொல்ற அந்த பாதாள லோகத்திலே அதை எடுத்து தான் சுமக்கிறபடினால அதுக்கு உத்வாகம் அப்படின்னு பெயர். அதனால பெருமாள் வந்து அந்த பூமியை அப்படி எடுத்து வச்சதுக்குள்ளயோ அது உத்வாகம் அப்படின்னு சொன்னா விவாகம்ங்கிற அர்த்தமும் கிடைக்கிறது. அப்ப பெருமாளுக்கும் பூமாதேவி நாச்சியாருக்கும் இதுவே விவாகமா. பூர்வம் வராக வபுஷா, பூர்வம் முன்ன ஒரு சமயம் வராக வபுஷா, நல்ல ஆச்சரியமான ஒரு திருமேனி பெருமாள் எடுத்த வராக அவதாரம். இன்னொரு அர்த்தம், ரொம்ப சிரேஷ்டமான திருமேனியை பெருமாள் எடுத்த புருஷோத்தமேனா, பெருமாள் புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிறனா புருஷன் தான் வேணும், ஒரு நல்ல புருஷனா வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, உத்தம புருஷன் வேணும். பெருமாளும் அதுக்கேற்ற மாதிரி புருஷோத்தமனா இருக்கார். பிரீத்தேன, நல்ல சந்தோஷமா இருக்கணும் கல்யாணத்துல. அந்த மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதாவது அவருடைய முகத்திலையும் நல்லா தெரியும். அந்த மாதிரி பெருமாளும் இந்த பூமாதேவியை எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம், பூமாதேவி கல்யாணம் அப்படிங்கிற சந்தோஷம், ரெண்டு அர்த்தத்தில் வருது. இப்போ போகி சதனே சமுதீட்சிதாயாக, போகி சதனே அப்படின்னா போகினா நாகலோகம், அதாவது பாதாள லோகத்துக்கு போகம், போகினா சர்ப்பத்துக்கு பெயர். போகி சதனம்னா சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய நாகலோகம், அந்த நாகலோகத்துல போய் சமுதீட்சிதாயாக நன்றாக பார்க்கப்பட்ட அந்த பூமி எங்க இருக்குன்னு தேடுறாராம். தேடி உள்ள நாகலோகம் வரைக்கும் போயிட்டாராம், பாதாள லோகம் வரைக்கும் அங்க போய் தேடி பார்த்தா பூமி அங்க மேல இருக்க, அவர் அப்படியே எடுக்கிறாராம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, போகி சதனம், போகினா போகம் கொண்டாடுவதற்கான இடம், போகி சதனம்னா போகம் கொண்டாடுவதற்கான ஒரு ரூம், அதுக்கு பெட்ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன்,
அங்க சமுதீக்ஷிதாயாக ஒரு புருஷோத்தமன் ஒருத்தன் விவாக பெண் இருக்கையோ அந்த பெண்ணை போகி சதனத்திலே போகம் அனுபவிக்க வேண்டிய ஒரு இடத்திலே ஒரு அறையிலே நன்றாக பார்த்து தான் அவளை எடுத்து தன் தலைமேலே வைத்துக் கொண்டு அல்லது தன் தோல் மேலே அணைத்து கொண்டு சந்தோஷப்படுவான் இல்லையா, அதுதானே விவாகம். அந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. போகி சதனே சமுதீக்ஷிதாயாக, அதாவது சமுதீக்ஷிதாயாக போட்டார், நன்கு பார்க்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். சமுதீக்ஷிதா அப்படின்னா அதாவது பெருமாள் வந்து தேடி 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 பார்க்கிறார், அந்த கோட்டை வச்சு பெருமாள் தேடி பார்த்து அதுக்கப்புறம் நாகலோகத்துல அங்க பூமியினுடைய அடிபாகம் இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த பூமி அப்படியே எடுக்கிறார் அப்படின்னு வரும். அதனால சமுதீக்ஷணம் அப்படின்னா தேடி பார்த்து நன்றாக கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சமுதீக்ஷிதாயாக அப்படின்னா நன்றாக பார்க்கப்பட்டவள் அப்படின்னா இதற்கு முன்னாக நன்னாக பார்க்கல அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதாவது போகி சதனத்துல இருப்பவன் தன்னுடைய மனைவியினுடைய வரவுக்காக தன்னுடைய மனைவி தன்னோட இணங்குவதற்காக எதிர்பார்க்க கொண்டிருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். பிரீத்தேன, ரொம்ப பிரீத்தியோடு கூட போகி சதனே போகம் அனுபவிக்கும் இடத்தில் சமுதீக்ஷிதாயாக என்று எதிர்பார்ப்புடன் பார்க்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அர்த்தம் தான் போகி சதனே நாகலோகத்திலே பிரீத்தேன எம்பெருமான் நல்ல பிரீத்தியோடு கூட பூமாதேவியை நாம் எடுக்கப் போகிறோம் என்கிற பிரீத்தியோடு கூட அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்கிற பிரீத்தியோடு கூட சமுதீக்ஷிதாயாக நன்கு தேடி கண்டெடுக்கப்பட்ட அந்த பூமிக்குன்னு அர்த்தம். உமக்கு அப்படின்னு அர்த்தம், தவன் இருக்குதுல்ல, தவ உம்முடைய உத்வாக மங்கள விதேகே, உத்வாகம் அப்படிங்கிற மங்கள விதி, உத்வாகம்னா விவாகம்ங்கிற மங்கள காரியம், இன்னொன்று தான் சொன்ன உத்வாகம்னா எடுத்து சுமத்தல், கீழிருந்து மேலே எடுத்து தன் தோளாலே சுமத்து வைத்தல் அப்படிங்கிறதான் உத்வாகம். அந்த உத்வால மங்கள விதேகே உச்சிதாக மிருகங்காக, அதுக்கு உச்சிதமான மிருகங்கள், எப்போ இது விவாகம்னு ஆயிடுதோ அப்போ அதுக்கு உச்சிதமாக மிருகங்கள், வாத்திய கோஷம் இல்லாமல் விவாகம் கிடையாது இல்லையா. எப்பவுமே வாத்திய கோஷம் உற்சவ சமயத்துல ரொம்ப முக்கியம், விவாகத்தில் ரொம்பவே முக்கியம். அதனால மிருகங்கள் வேணுமே, மிருதங்க துவனியெல்லாம் வேணுமே அப்படின்னா பாதாகதாக பிரளய வாரிதயா, இந்த பிரளய ஜலம் இருக்கோ இல்லையோ பிரளய சமுத்திரம், அது பாதாகதாக எம்பெருமானுடைய திருவடியால் உதைபட்ட திருமாவளவன் வந்து மகாவராகனா இருக்காரா, அப்போ சமுத்திர ஜலம்ங்கிறது பிரளய சமுத்திர ஜலம், அது பிரளய காலத்து சமுத்திர ஜலம், ஏன்னா பூமி உள்ள இருக்கிற சமயம் அது ரொம்ப ஆழமானது, பூமியே அழுத்தக்கூடியது, அந்த சமுத்திர ஜலங்கிறது பெருமாளுடைய முழங்கால் வரைக்கும் தான் இருக்கான், அந்த அளவு பெருமாள் பெரிய திருமையின் ஒன்று எடுத்திருக்க, அதுக்கு மகாவராகா அப்படிங்கிறார். அவர் போய் உள்ளுக்குள்ள போய் பூமியை தேடி எடுக்கிறார், அப்படி தன்னுடைய கோட்டை உள்ள வச்சு பூமியை தேடி எடுக்கும்போது அவருடைய பாதம் தெருவிட்டு இருக்கோ இல்லையோ ஒன்று இப்படி சைட்ல இருக்கும், அப்படி குனியும் போது அந்த கால் அடிப்பா, இப்போ இந்த நீச்சல் அடிக்கிறவள பார்த்தா தெரியும், அந்த ஜலத்தில் நிற்கணும் அப்படின்னா கால் அடிக்கணும், கால் அடித்தாதான் நிற்க முடியும், அதனால் காலை அடித்து அதில் துணியை உண்டாக்குவார்கள், சப்தத்தை உண்டாக்குவார்கள், நீச்சல் சப்தத்தை. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறாராம், பாத ஆக தாக தம்முடைய திருவடினாலே ஜலத்தை அப்படி ரெடி அடித்து தானே அவர் உள்ளுக்குள்ள போய் எடுக்கிற பூமியை, அவர் அப்படி அடி அடிக்கிறதுனால அதில் அந்த சமுத்திரத்தில் பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து தான் அந்த அலைகளுடைய கோஷங்கள் இருக்கொள்ளியும் அதுதான் இப்போ மிருதங்கமாக ஆச்சு. பாதாகதாக பிரளய வாரிதயா தவ ஆசன்னு உத்வாக மங்கள விதேகே உச்சிதாக மிருதங்காக, விவாகத்துக்கு மிருதங்கம் உச்சிதமாக இருக்கணும், அது ஒரு அர்த்தம், இல்லாமல் விவாகம் இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டான்னா உமக்கு உச்சிதமாக இருக்கணும், ஏன்னா விவாகம் எங்கேயாவது கரையில் நல்லா நடந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி வாத்தியக்காரன்லாம் ஏற்பாடு பண்ணலாம், நல்ல சமுத்திரத்தில் விவாகம் நடந்துருக்கு, இப்போ இங்கே போய் பெருமாள் மாத்திரம்தான் இருக்கார், இந்த பிரளய சமுத்திரத்தில் வேறு யாருமே கிடையாது, ஒருத்தரும் கிட்ட வர முடியாது, பெருமாள் மாத்திரம்தான் இருக்கார், இப்போ எங்கே மிருதங்கக்காரன் நாயனக்காரன் எல்லாரையும் கூட்டினா வர முடியும், இப்போ மிருதங்கம் வேணுமே, ஆனால் இப்போ கல்யாணமாச்சே கல்யாண உற்சவமாச்சே
இப்போ மிருதங்கம் வேணுமே, மிருதங்க வாத்திய கோஷம் வரணுமே அப்படின்னா, அப்போ அந்த சமயத்துல அந்த பிரளயத்துக்கு ஏற்ற, அந்த சமயத்துக்கு ஏற்றதான ஒரு மிருதங்க கோஷமாக இந்த பிரளய வாரிசையா பிரளய ஜலங்களே பிரளய சமுத்திர ஜலமே ஆயிற்று. பாதாகதாக திருடியால் அடிபட்ட பிரளய வாரிதையாக பிரளய சமுத்திரங்களே சமுத்திர ஜலங்களே, தவ உமக்கு உத்வாக மங்கள விதேகே விவாகங்கிற மங்கள செயலுக்கு அனுஷ்டானத்துக்கு உச்சிதாக மிருதங்காக உச்சிதமான மிருதங்கங்களாக ஆசன் ஆயிற்று. முதல்ல புருஷோத்தமேன அப்படின்னும் போகி சதனே அப்படின்னு சொன்னதும் கல்யாண கிரகத்தையோ சொன்னதாக வச்சுக்கலாம். கல்யாண கிரகமே ஒரு போகி சதனம் தானே, அப்படி சொன்னதாக வச்சுக்கலாம். சமுதீட்சிதாயாக அப்படின்னு விவாகத்தில் இந்த அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன அர்த்தம் சொல்லன்னா, முதல்ல சொன்ன மாதிரியாக ஒரு போகி சதனே அப்படின்னா ஏகாந்தமான அறையிலன்னு அர்த்தம் இல்லை. பொதுவாகவே கல்யாண மண்டபம் முதலானதோ இல்லை ஆற்றிலே விவாகம் நடக்கக்கூடிய இடம் அதுவே போகி சதனம் தான். அதில் வந்து சமுதீட்சிதாயாக அப்படின்னா விவாகத்தில் ஈக்ஷணம்னு ஒன்று உண்டு. அதாவது பிள்ளையானவன் பெண்ணை பார்க்கணும், பெண்ணானவன் பிள்ளையை பார்க்கணும், பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்போ ஒரு மந்திரம் உண்டு, அபஷ்யன் பா மனசேகிதானம் தபசோ ஜாத்தம் தபசோ விபூதம் இக பிரஜா மிக ரேகம் ததாய் நஸ்பதாய ஸ்வ பிரஜயா புத்திர காமா அபஷ்யன் பா மனசாதி. இது முதல்ல சொல்றது பெண் சொல்ல வேண்டிய மந்திரம், அப்புறம் பிள்ளை சொல்ல வேண்டிய மந்திரம். அபஷ்யன் பா மனசாதி தியான் ஆகி சுவாயான் தனுபம் ஏனாசமானாம்னு ஆரம்பிச்சு வரும். அப்போ அபசியம்னா பார்த்தேன் அர்த்தம், நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு ஏதாவது மந்திரத்தை தான் வருது. அவ்வளோ நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு வரும். ஒருத்தருக்கு நேராக ஒருவருக்கு பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம். அந்த மாதிரி போகி சதனத்திலே பெருமாளாலே பார்க்கப்பட்டவராம். இல்லை விவாகத்தில் மிருதங்கம்னு சொன்னபடினால அதுக்கேற்ற மாதிரி விவாகத்திலே பார்க்கப்பட்டவராகவும் பூமாதேவி இருக்கார். சமுதீட்சிதாயாக நன்னாக பார்க்கணும்னு வா. அதாவது கல்யாணத்தில் பார்த்தா தெரியும், முன்காலத்தில் எப்படின்னு கேட்டால் கல்யாணத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்ணும் பிள்ளையுமாக பார்ப்பதற்கான வாய்ப்பே குறவு, இவரெல்லாம் ஒத்த பார்த்துக்க முடியாது அப்படி இருந்த காலம் ஒன்று. அப்போது வந்து இந்த கல்யாணத்தில் வாத்தியார் சொல்லுவார், இந்த மந்திரத்தை சொல்லும்போது நேராக பார்க்கணும், நேராக பாருங்கோ அங்கே பாருங்க, வேற எங்கேயும் பார்க்காதுங்கோ, நீங்கள் பிள்ளையை பாருங்கோ பிள்ளையை போட்டு நீங்கள் பொண்ணை பாருங்கோ வேற யாரும் பார்க்கணும். அப்போ தான் முதல்ல அவர்கள் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அப்போ தான் இருக்கும். அப்போ சமுதீட்சிதாயாக நன்று பார்க்கப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தம் விவாகத்தை சொல்லும்போது இந்த அர்த்தம் பொருந்தாகும், பொருத்தமாக இருக்கும். பிரீத்தேன போகி பூர்வம் வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தேன போகி சதனே சமுதீட்சிதாயாக பாதாகதாக பிரளய வாரிதயா தவ ஆசன் உத்வாக மங்கள விதேகே உச்சிதாக மிருதங்காக மிருதங்காக அப்படின்னு. அதனால் இப்போ சுவாமி தேசிகனுக்கு இப்போ என்ன கேட்டான்னா, அழகாக பூமாதேவி நாச்சியாருக்கும் வராக பெருமாளுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கல்யாண வைபவத்தை பற்றி நாம் ஒரு ஸ்லோகமாவது எழுதணும், ரெண்டு மூணு ஸ்லோகமாவது எழுதணும்னு நினச்சேன். அடுத்து ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட விஷயம் வரப்போம். அதுக்காக இந்த மாதிரி சாதிக்கிறேன். எப்படியானா கோதாஸ்துதின்னு ஆண்டாள் திருக்கல்யாணத்தை சுவாமி தேசியம் நிறைய ஸ்லோகங்களை சாதித்தார். அதில் சுவாயம்பரம் மங்கள சூரிய கோஷம் அப்படிங்கிறார். மங்கள சூரிய கோஷம் அப்படின்னா அங்கேயும் மங்கள மிருதங்கநாதம் தான் அர்த்தம். கல்யாணத்தில் மங்களமான வாத்திய கோஷங்கள்லாம் வேணுமோ இல்லையோ. அப்போ ஆண்டாளுக்கும் பெருமாளுக்குமான கல்யாணம், ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கான கல்யாணம்னு எங்கே நடந்தது என்ன நடந்ததுலாம் இருக்கட்டும், ஒரு கல்யாணத்தில் ஒன்று நடந்தது. ஆண்டாள் பெருமாள் சொல்லி கொடுத்த நாச்சியார் திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா, அது எந்த கோயிலில் நடந்தது எந்த பெருமாளோட இருந்ததுன்னா, உண்மையில் பார்த்தானா அப்படி கல்யாண வைபவம்னு ஒன்று நடக்கலை. ஆண்டாளுடைய ஆண்டாள் சாதிச்சார் கனாக்கண்டன் தோழினான்னு சொப்பனத்தில் சாதிச்சாருங்க. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதில் அந்த வாரணமாயிரத்தில் சொப்பனத்தில் விட்டு போன விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் நிறைய சாதிக்கிறார். இதில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது என்னன்னு கேட்டால், முக்கியமாக கல்யாணத்தில் எது நடக்கிறதோ இல்லையோ முக்கியமாக ஒன்று நடந்திருக்கீங்க, அது என்னன்னு கேட்டால் மாலை மாஸ்டர் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் இந்த மாலை மாற்ற வைபவங்கிறது கல்யாணத்துலாம் நடக்கும். அது இங்கே ரொம்ப அழகாக நடந்திருக்கு. ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையை பெருமாள் சூடியிருக்கார் அப்படின்னு. அதான் தொன்மௌலி தாமனி விபோகோ சிரசா கிரகித்தே ஸ்வச்சந்த கல்பித்த சபீதி ரச பிரமோதாக. அப்படி மாலை மாற்றல் வைபவம் நடக்கும்போது அந்த ஆண்டாளுடைய மாலைங்கிறது சாதாரண மாலை இல்லை, அது விசேஷமான மாலையாச்சா.
அதுல இருக்கக்கூடிய வண்டுகள் நிறைய முயற்சின்னு இருக்கான். அந்த வண்டுகள்லாம் ஒரு விசேஷமான ஒரு சப்தத்தை இப்படி வண்டு வரும்போது ஏதோ சப்தம் ஒரு மூலியம், கடைசியில் பார்த்தா மங்கள வாத்திய கோஷமாக அந்த சப்தமே ஆயிற்று அப்படின்னு அங்க சாயம்பரம் கமபி மங்கள தூரிய கோஷம் அப்படின்னு கோதாஸ்திரியில் சாதிக்கிறார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வைபவம் இங்க சொல்லணும். ஆனா அங்கேயானா பரவாயில்ல, இப்படி ஏதாவது வாத்திய கோஷம் இருந்தது இல்ல வண்டுகள் இது இருக்குன்னு சொல்லலாம். இங்க பிரளய வாரிதே, இது பிரளய காலம், இது இங்க போய் பூமாதேவியுடைய கல்யாணத்தை வாத்திய கோஷத்துக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தார் தேசிக்கினே. அவரே சொல்ற பிரளய ஜனங்கள் இருக்கோல்லையோ அந்த கோஷம் இருக்கோல்லையோ அதுவே தாயாருடைய திருக்கல்யாணத்துக்கு மங்கள கோஷமாக அமைந்தது அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறார். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.